2022 ஆண்டு செப்டம்பர் மாதம் 15 தேதிக்கு முன் பிறந்த 21 வயது நிரம்பியவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். தாங்கள் வாங்கும் நியாய விலை கடை விண்ணப்ப பதிவு முகாமில் மட்டுமே ஒருவர் விண்ணப்பிக்க முடியும். ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு பயனாளி மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என்றும் அரசு தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. திருமணமாகாத தனித்த பெண்கள், கைம்பெண்கள், திருநங்கைகள் தலைமையில் குடும்பங்கள் இருந்தால் அவர்களும் குடும்ப தலைவியாக கருதப்படுவர். ஒரு குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட 21 வயது நிரம்பிய பெண்கள் இருந்தால் ஒருவர் மட்டுமே பயன்பெற முடியும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெற பொருளாதார அளவுகோல்களையும் அரசு நிர்ணயித்துள்ளது. அதன்படி ஆண்டுக்கு 2.5 லட்சத்திற்கும் கீழ் வருமானம் ஈட்டும் குடும்பங்களில் உள்ள பெண்கள் மட்டுமே இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும். 5 ஏக்கருக்கு குறைவாக நன்சை நிலம் வைத்துள்ளவர்கள் மகளிர் உரிமை தொகை பெற விண்ணப்பிக்கலாம். 10 ஏக்கருக்கு குறைவாக புன்சை நிலம் வைத்திருக்கும் குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களும் இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க தகுதி பெற்றவர்கள். மேலும் ஆண்டிற்கு 3600 யூனிட்டிற்கும் குறைவான மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள் மட்டுமே இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும். எனினும் பொருளாதார தகுதிக்கான வருமான சான்று மற்றும் நில ஆவணங்களை பெற்று விண்ணப்பத்துடன் இணைக்க தேவையில்லை என்றும் அரசு குறிப்பிட்டுள்ளது.